விகிட நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மனோஜ் முத்தரசு தமிழ் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா அந்த இடத்த எட்டி பிடிச்சவர்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான் சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுருந்தார் அது மிரட்டும் பேச்சியாக இருக்கலாம் அல்ல ஒரு யாருக்கும் அடங்காத ஒரு தோரணையாக இருக்கலாம் இது எல்லாமே கேப்டனுக்கு உரித்தனது தான் அப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த கேப்டனை தான் நம்ம இன்னைக்கு இழந்திருக்கிறோம் அது மட்டுமல்லாம அவர் உருவாக்கிய தேமுதிக கழகம் என்ன ஆகும் அதை கட்டி ஆளக்கூடிய பிரேமலதா முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கேப்டனை இழந்து எல்லாரும் வாடும் இந்த சூழ்நிலையில் இதை பற்றி பேசுகிறது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது ஆனால் அரசியலு களம்ங்கிறது எப்போதுனாலும் மாறும் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் அது எந்த நேரனாலும் பற்றிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறோம் குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா ஒரு ஒரு குறுகிய காலத்துல அந்த ஒரு மேல உள்ள ஒரு இடத்த அரசியல்ல டாப்புக்கு வந்தவர்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரோட வாழ்க்கை வரலாறு அவரோட அரசியல் இன்றி குறித்து நிறைய வீடியோல நம்மளே தெளிவா பேசியிருக்கிறோம் சமீபத்துல இரண்டு நாளாவும் அதை குறித்து விரிவாகவே பார்த்துருப்பீங்க தேமுதிக கழகம் உருவானது எப்படி அது பத்தின வரலாறு எல்லாமே அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆனா இப்போ தேமுதிகோட நிலைமை எப்படி இருக்கு தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் முதலிருந்து சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அதுதான் தேமுதிக உருவான ஒரு காலம் அதற்கு முன்னாடி அந்த கட்சி எப்படி உருவானது எதற்காக உருவானதுங்கிறதெல்லாம் பல விமர்சனங்களும் சர்ச்சைகளுமே இருக்குது ஆனால் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற ஒரு நடிகர் அப்படின்னா அது புரட்சி கலைஞரும் கேப்டனுமான விஜயகாந்தை சொல்லலாம் நிறைய தலைவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலுமே இந்த வெற்றி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றதுல தனக்கு எங்கே ஃபேவரிஸா இருக்குது இந்த தொகுதியில் என்னென்னா நம்ம அதிக வாக்கு பெறலாம் இங்கே தான் நம்ம ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த இதில் தான் நம்மளோட ஜாதிய பண்புலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்தது அதை தான் முன்னாடி இருந்த எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் ரொம்பவே வித்தியாசமானவர் நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத யாருக்குமே தெரியாது சிரிச்சுட்டு தான் இருப்பார் வேலையா ஆனால் உள்ளே கடுங்கோபத்துல இருப்பாரு இருப்பார் கடும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்கும் தான் நம்ம அவரை அவரை பற்றி சிறப்பிக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி தான் யாருமே எதிர்பார்க்கல அதாவது மதுரையில் தான் போட்டிடுவார் மதுரை தான் அவருக்கு சொந்த ஊருங்கிறதுனால அங்கே தான் அவரோட எல்லாமே இருக்குது ஸோ அங்கே தான் போட்டிடுவார் மதுரையில் உள்ள தொகுதிகள் அல்லது மேலூரில் போட்டிடுவார்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜயகாந்த் தேர்ந்தெடுத்திடங்கிறது விருதாச்சலம் விருதாச்சலம் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்குது என்னென்னா அந்த அந்த காலகட்டத்தில் பாமகவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் அது தொடர்ந்து நான் உங்கள் இடத்துக்கே வர்றேன் உங்கள் தொகுதியிலே உங்களுக்கான ஃபேவராக இருக்கிற தொகுதியில நான் நின்று வெற்றி பெறேங்கிறது தான் விஜயகாந்தோட ஒரு இலக்காக இருந்தது அதனால தான் புரட்சி கலைஞர் அவர் அப்படிங்கிறது சினிமாவில் மட்டும் இல்லை அது அரசியலுக்குமானது தான் எல்லாருமே பேசுனாங்க குறிப்பாக அந்த விருதாச்சலத்தில் நிற்கிறாரு அங்கே வெற்றியுமே போகிறார் முதல் தேர்தலில் தேமுதிகாவை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தின்னது அதில் விஜயகாந்த் மட்டும்தான் வெற்றி பெறாரு அப்போது தேமுதிகாவோட வெற்றிங்கிறது ரொம்பவே முக்கியமான வெற்றி ஏன்னா சினிமாவில் இருந்து அரசியல் பேசுகிற பல முன்னணி நடிகர்கள் எல்லாருமே கலைஞர் ஜெயலலிதாவுக்கு ஒரு பயந்துகிட்டே தான் இருந்தாங்க அவங்க முன்னாடி போய் நம்ம சர்வே பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்களோட இலக்கு இதாக அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை முறியடிச்சார் முதல் தேர்தலில் வெற்றி பெறாரு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தேதியிலும் வேட்பாளர் போட்டு தேமுதிக அந்த தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து எட்டு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் அதாவது முதல் தேர்தலில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் பெற்றது வந்து தேமுதிக தான் அதுக்கு முன்னாடி அதிமுக முதல் தேர்தல்லே மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி ஒரு வாக்கு சதவீதம் பெற்றது திமுகவும் அதே மாதிரி ஆனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக கழகம்தான் இவ் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெறுது இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமில்ல இந்திய புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சாதாரண கட்சியை ஆரம்பித்தவர் ரொம்பவும் இந்திய லெவலில் பிரபலமடையாத ஒரு நடிகர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வேறு மொழிகள்லாம் நடிக்கவே இல்லை படங்கள் அதனால் யாராக அவங்க அப்படிங்கிற அளவுக்கு மேலே பேசப்பட்டது டெல்லி வரைக்குமே அவரோட இது பேசப்பட்டுச்சு அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையுமே தேமுதிக தனித்து போட்டிடுறது நாற்பது தொகுதியிலும் அப்போ அவங்க வாங்கின வா வாக்குங்கிறது வந்து பத்து புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் அதாவது ஒரு தனியாக ஒரு கட்சி பத்து பு பத்து சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்குங்கிறது இங்கே ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் ஏன்னா அடுத்து அவங்களோட டார்கெட்டை ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும் இல்லைனா ஆளுங்கட்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் களம் இல்லாமல் இருக்குது அப்போது டெல்லியில் என்ன பேசப்பட்டுச்சுங்கிறது நமக்கு ஒரு தகவல் என்னென்னா காங்கிரஸ் அப்பொழுது பலமாக இருந்த காங்கிரஸ் வந்து திமுகவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போது நம்ம தேமுதிகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து நம்ம மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாங்கிறது காங்கிரஸோட எண்ணமாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு தேமுதிக ஒரு பலமாக இருந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் அது அப்படியே ஒரு சரிவை சந்திச்சது தான் சொல்லலாம் என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மீதும் திமுக தலைவரான கருணாநிதியும் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தாரு அது ஊழல் ஆட்சிகள் இரண்டுமே அதை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிறதா அவரோட கொள்கையாவே இருந்துச்சு ஆனா அது பிற்காலத்துல கூட்டணி அப்படிங்கிற ஒரு சமரசத்துல கேப்டன் தன்னோட பலத்தை கொஞ்சம் இழக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அசம்பிளி தேர்தல்ல அதிமுகவோட தேமுதிக கூட்டணி அமைக்குது அதாவது நாற்பத்தோரு இடங்களுக்கு தேமுதிகாவுக்கு ஒதுக்கப்படுது அப்போ தேமுதிகவுக்கு எம்எல்ஏஸுமே கிடைச்சாங்க அதாவது முதல் தேர்தலில் கேப்டன் மட்டும்தான் எம்எல்ஏ ஆகிறாரு அடுத்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க ஆனால் அவங்களோட வாக்கு சதவீதம்ங்கிறது கொஞ்சம் குறையுது பரவலாக அதிமுக மீதான அதிருப்தி ஒரு அதிமுகவுக்கு அகேன்ஸ்டாக பேசினது அதனால் கேப்டன் மீது வந்து அதிருப்தின்னு சொல்லி வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையுது அதாவது ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீதமாக தான் இருக்குது அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமே தலைவராக ஆகிறாரு அது அதாவது பிரதான எதிர்கட்சி அதிமுக ஆட்சி திமுக எதிர்கட்சி திமுக ஆட்சி அதிமுக தான் எதிர்க்கட்சியாக இருந்த சூழலை மாற்றி அதிமுக ஆட்சி அமைக்குது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அப்போது அதிமுகவோட ஏற்பட்ட மோதல் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட மோதலுங்கிறதெல்லாம் அது விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் தேமுதிகவுக்கு அது அதுக்கப்புறமே ரொம்பவே ஒரு வீழ்ச்சியான ஒரு இதுனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கிலேயே கேப்டனுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் ஆகுது ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படி அப்படின்னு இருந்துச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கூட ஒரு கூட்டணி அமைக்கிறாரு கேப்டன் அவர்கள் அப்போது பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டவர் இப்போது பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் தான் அவங்களுக்கு கூட ஒரு கூட்டணி போட்டு இந்த என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே போய் தனக்கான சீட்டு எவ்வளோ பங்கிடுன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பதினாலு இடங்களில் தேமுதிக நிற்குது ஆனால் அந்த தேர்தலையும் ஒரு வெற்றிகரமான தேர்தலாக இல்லை தேமுதிகவுக்கு என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தேமுதிக வாங்கின வாக்குங்கிறது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அதாவது அஞ்சு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதமாக குறைஞ்சிடுச்சு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது இதோட ஒரு நாலு சதவீதம்லாம் உடனே தேமுதிகா இனி அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு டாக்கு பரவாய்ச்சிது அது போக விஜயகாந்த் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ஆச்சு அப்போ டேக் ஓவர் பண்ணது கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டது அவங்களோட மனைவியான பிரேமலதா விஜயகாந்தும் அவரோட மச்சானன சுதீஷும் தான் பார்த்துக்கிட்டாங்க கேப்டனுக்கு உடம்பு முடியல அதனால அவங்களுக்கான டேக் அவுட் பண்ணி அவங்க எல்லாமே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க தான் தேமுதிகாவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சின்னு சொல்லலாம் அதாவது கேப்டன் இல்லாத கப்பல் எப்படி ஒரு கடல்ல தத்தளிக்குமோ அதே மாதிரிதான் தேமுதிக வந்து அரசியல் க கடல்ல தத்தளிச்சிக்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் தேமுதிக தலைவர்கள் எடுத்த முடிவு எதுவுமே சாதகமான ஒரு தீர்ப்பு ஒரு முடிவை தரவே இல்லைங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிறது தேமுதிகவுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான காலம் தான் என்னென்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் விஜயகாந்த் அவர்களும் அவரை சுற்றிட்டு இருக்கிறவங்களுமே ரொம்பவே தணர்னாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சது அது வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் மூத்த தலைவர்களான வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் வீசிக்க தலைவரான திருமாவளவன் அப்புறம் ஜி கே வாசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணியோட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் இந்த கூட்டணி வந்து யாருக்கு ரொம்ப டேமேஜாக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த டைமில் பேசப்பட்டது அது அதிமுகவு இருக்குமா திமுகவுக்கு இருக்குமான்னா குறிப்பாக திமுகவுக்கு இருந்துச்சு அதையும் தாண்டி தேமுதிகவுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருந்துச்சு என்னென்னா தனது சொந்த தொகுதியில் அவர் அதாவது கேப்டன் போட்டிட்ட தொகுதியில் டெபாசிட்டை இழந்தார் விஜயகாந்த் அவர்கள் இதுதான் மிகவும் ஒரு சோகமான ஒரு இதாக இருந்துச்சு அதாவது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அவரோட வீழ்ச்சிங்கிறது ஏறி இறங்கிருச்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் தேர்தலை சந்திக்கிறாரு அப்போ எம்எல்ஏ ஆகிறாரு கட்சியுமே வளருது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்து வருஷம் அந்த தேர்தலில் தன்னோட டெபாசிட் இழக்கிறாரு விஜயகாந்தர் திருப்பம் அதாவது அவரோட அரசியல் வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை தான் அதுக்கப்புறம் அவர் குடல்நல சரியில்லாமே ஆகிறது தீவிர அரசியலில் ஈடுபடல அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மீண்டும் பிஜேபி கூட பிஜேபி ஐடிஎம் கூட கூட்டணி அமைக்குது இதில் முன்னணியாக இந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அப்போது தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் வெறும் நாலு தான் அதுலேயுமே ஒன்று கூட வெற்றி பெறவில்லை வெறும் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்போது சதவீதம் தான் தேமுதிகவால வாக்கு பெற முடிஞ்சது அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ஒரு தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்பட்டுச்சுனே சொல்லலாம் என்னென்னா கேப்டன் ரொம்பவே நேர்மையானவர் அவர் அவனை எல்லாருக்குமே உதவக்கூடிய மனம் அப்படின்னு இருந்ததை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதை அதை சரியா கையாள முடியாம திணறினாங்கன்னு நம்ம சொல்லலாம் என்னன்னா ஒரே நேரத்துல அதிமுகவட்டையும் திமுகவட்டையும் திமுகவிட்டையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை பண்ணாங்கங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதை திமுக மூத்த தலைவரான துறைமுருகன் பொது வழியில் போட்டு உடைச்சார் அதாவது எங்ககிட்டையும் கூட்டணி பேசுறாங்கிறது வந்து தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்திச்சு அதை இன்ன வரைக்குமே தொடக்க முடியல காரணம் என்னென்னா தேமுதிக கேப்டன் இருந்தது வேற ஆனால் இப்போ வந்து வெறும் பணத்தை முன்னிறுத்து தான் இருக்கிறாங்க அரசியல் அதாவது தேர்தலில் போட்டு விடணும்னா நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரணும்னா எங்களுக்கு இவ்வளவு காசு கொடுங்கங்கிற அளவுக்கு பேரம் பேசுறாங்கன்னு செய்திகள் எல்லாமே வந்துச்சு இதுதான் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருந்துச்சு அந்த தேர்தலில் அமமுகவோட பொதுச் செயலாளர் தினகரனோட கூட்டணி அமைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுங்கிறது அறுபது ஆனாலும் ஒரு சதவீதத்துக்கும் கீழே அதாவது வெறும் ஜீரோ புள்ளி நாலு மூணு சதவீதம் தான் தேமுதிக வந்து அதில் வெற்றி பெறாங்க அதில் போட்டிட்ட எல்லாருமே டெபாசிட்டை இழக்கிறாங்க இது தேமுதிகோட ஒரு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த டைம்ல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுங்கிறது ஏற்பட்டுருக்கு தேமுதிகவுக்கு இது ரொம்பவே ஒரு கஷ்டமான காலங்கள் தான் என்னென்னா தேமுதிக தேமுதிக தொடங்குனதுலேருந்து அது வீழ்ச்சியை சந்தித்து இருக்கும்போது கேப்டனோட இருந்தவங்க எல்லாருமே விலகி போயிட்டாங்க குறிப்பாக மாஃபா பாண்டியராஜனாக இருக்கட்டும் நடிகரும் எம்மு முன்னாள் எம்எல்ஏமான அருண் பாண்டியன் போன்றவர் எல்லாமே கேப்டனுக்கு பக்கப்பலமாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே அதிமுக போய் இணைஞ்சது அது எல்லாமே நடந்துச்சு குறிப்பாக தேமுதிகவுக்கும் பத்திரிக்கையாளருக்கான தொடர்பு அப்படிங்கிறத ஒரு சின்ன இது விஷயங்கள் சொல்கிறேன் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மு அப்போ இருக்கிற செய்தியாளர்களும் சரி எல்லோரும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார் அவர் பிற்காலத்தில் விமர்சித்தார் அது வேற கதை ஆனால் தன்னை பற்றின செய்தியோ தன்னை பற்றின எது விஷயங்கள் வந்தாலும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி அது என்ன என்ன தப்பு தான் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேங்கிற ஒரு குணம் வந்து கேப்டன் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் தேமுதிகாவிட்ட இதை சுத்தமாக இல்லை தன்னை விமர்சிக்கிறவங்கள மிகவும் கடுமையாக தான் விமர்சிக்கிறாங்க தவிர ஏன் விமர்சிக்கிறாங்கிறத தேமுதிகா கேட்கக்கூடிய மனநிலையில் இப்போ இல்லை இப்போ பிரேமலதா விஜயகாந்த் முன்னாடி இருக்க சவால்களை குறித்து நம்ம பார்க்கலாம் கேப்டனுங்கிறவர் வந்து ஒரு தனி மனிதன் இல்லை அவர் வந்து ஒரு ஏழை எளிய மக்களின் தமிழகத்தின் விளிம்பு நிலை மக்களோட ஒரு முகமாதான் பார்க்கப்பட்டார் அந்த அந்த முகத்துக்கு சொந்தக்காரர் தான் ஒரு அவரோட ஒரு பத்து வருஷத்துல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட முடிஞ்சது அந்த உச்சத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஈடு செய்வாரா கேப்டனை ஈடு செய்வாரா அப்படின்னா கண்டிப்பா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா விஜயகாந்துக்கு இருந்த முகங்கள் வேறு அவருக்கு கிடைத்த ஊடக வெளிச்சம் என்பது வேறு ஆனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு அது இல்லை அது போக மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் சில நேரத்தில் முடிவை கராராக எடுப்பார் நான் எடுத்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணுறதில் நான் முன்ன நிற்பேன் அப்படிங்கிறதுல விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருப்பார்னு சொல்லுவாங்க அந்த உறுதியான மனநிலை வந்து பிரேமலதா விஜயகாந்திட்டே இருக்குமான்னு கேட்டால் தெரியல அதை நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் அது போக மட்டும் இல்லாமல் தேமுதிகனாலே கூட்டணி பேச்சுவார்த்தைனா பணத்தை தான் பிரதானப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த களங்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் வந்து எப்படி சரி செய்ய போகிறாங்கங்கிறது ஒரு ஒரு பிரச் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் கொஞ்சம் இருந்த காலகட்டத்திலே தேமுதிகாவில் வந்து முன்னணி நிர்வாகிகள் நிறைய பேர் பிரிஞ்சு மாற்றுக்கட்டிக்கு போயிட்டாங்க நிறைய பேர் செயல்படாமே இருக்கிறாங்க அதாவது அந்த கழகங்கள் எல்லாமே அவர் தேமுதிகோட கழகங்கள் மாவட்ட கழகங்கள் ஒன்றிய நகர கிளைக்கழகங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படாமல் இருக்கு இன்னும் பூத் கமிட்டினும் சரியாக அமைக்கப்படலைங்கிறதுலாம் நிறைய நிர்வாக ரீதியாக தேமுதிகவு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்குது இதெல்லாமே டேக் ஓவர் பண்ணி அவங்க எப்படி இதை சரி பண்ணுறது ஒரு பொதுச் செயலாளராக கட்சியை சீரமைக்கிறது எப்படிங்கிறத மிகப்பெரிய சவாலாக தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கும் இதுக்கு அவருடன் இருக்கிற தலைவர்கள் எந்தளவுக்கு ஒத்துழைப்பாங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுக்குள்ளே பிரேமலதா விஜயகாந்த் அணி சுதீஷ் அணி அப்புறம் அவரோட பையன் பிரபாகரன் அணின்னு பிரிஞ்சு கிடக்கிறதா சொல்கிறாங்க என்னென்னா இவரை பிடிச்சா கட்சியில் பெரிய ஆளாகலாம் இவங்களை பிடிச்சா கட்சியில் பெரிய ஆளாயிரலாம் சுதீச பிடிச்சா கட்சியில் பெரிய ஆளா ஒரு போக்கு இருந்துகிட்டே இருக்குது அதாவது மூணு பேருமே ரத்த சொந்தம் இவங்க மூணு பேருக்கும் உள்ள கோஷ்டி இருக்குங்களே அது வந்து எப்போவுமே ஒரு முரணாவே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது பிரபாகரண்ட இருக்கவங்க வந்து இவங்களை பற்றி போட்டு கொடுக்கறது சுலிஸ்டர் இருக்கிறவங்க பிரேமலதா விஜயகாந்தை அவங்களோட டீமை பற்றி போட்டு கொடுக்குறதுன்னு இந்த ஒரு ஒரு கோஷ்டி பூசலுமே தேமுதிகாவில் இருக்குது இது இப்போ வெளியில் அட்ரஸ் பண்ண முடியலாமல் ரொம்ப நுட்பமாக கிட்ட கட்சியில் ஒன்றோடு இருக்கவங்க கேட்டால் அவங்க சொல்கிற முதல் குற்றச்சாட்டே இது தான் இருக்குது அது போக தேமுதிகாவுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே இப்போது மாற்றுக்கட்சிக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே சைலண்டாக இருக்கிறாங்க இவங்ககிட்டலாம் பேசுவாங்களா தேமுதிக தலைமையின் மீது இப்போது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிட்டலாம் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுவாங்களாங்கிறதுலாம் பில்லியன் டாலர் கேள்வி தான் இது மட்டும் இல்லாமல் இப்போ கேப்டனோட மறைவுக்கு அப்புறம் தேமுதிக ஒரு உயிர் பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவர் முழுநீள அரசியல்வாதியாக இருந்தும் ரொம்ப காலமாகுது அவர் சினிமா நடிச்சும் ரொம்ப காலமாகுது அவர் தேர்தலில் போட்டிட்டும் ரொம்ப காலமாகுது ஆனாலும் லட்சோவே லட்சம் மக்கள் வந்து அவரோட கண்ணீரஞ்சலி செலுத்துகிறதை நம்ம பார்த்தோம் அந்த ஊர்வங்க ஊர்வலங்கள் எல்லாமே பின்தொடர்ந்து வர்றது யாராவது எளிய மக்கள் கூட வந்து விஜயகாந்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு விஜயகாந்த் மறைந்தாலும் அந்த கட்சி விஜயகாந்த் தேமுதிக அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து மீண்டும் ஒரு டாக்கில் வந்திருக்கு அது மக்கள் மத்தியில் மறுபடி பேசப்படுது தேமுதிகாவோட வரலாறு அவர் எப்படி வெ தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன தேமுதிக ஒரு அரசியல் புண்பின்புலத்தான் எப்படி இயங்கியது அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாலு மாசம் கூட முழுசாவே இல்லை தேமுதிகவும் இதை சந்திக்கிறதா தான் பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்த பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க இப்போ கட்சியை மீண்டும் உயிர்ப்போட இருக்கக்கூடிய ஒரு சான்ஸாக தான் இதை பார்க்குறாங்க ஒருத்தரோட மறைவுல இது இந்த அரசியல் எப்படின்னு நம்ம பேசுறது வித்தியாசமா தெரிஞ்சாலும் யதார்த்தமான உண்மைங்கிறது இதுதான் அப்படி அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படி மீண்டும் ஒரு வைப்ரண்டான நிலைமைக்கு தேமுதிக வந்திருக்கு ஒரு மீண்டும் ஒரு வெளிச்சத்துக்கு தேமுதிக வந்திருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு அனுதாபாலை வந்து தமிழகத்துல ஏற்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னமும் ஒரு நாலு மாதம் தான் இருக்கு இந்த அனுதாபாலையை எப்படி தேமுதிக எடுத்துக்க போறாங்க இல்லைன்னா அதிமுகவும் தேமுதிக இப்போது கூட்டணியில் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி தே திமுகவுமே யோசிக்குது பாஜக அதிமுக கூட்டணி முடிவுனால் பாஜகவும் தேமுதிகவை தேர்ந்தெடுக்கணும் அவங்களோட அனுதாபங்களை நம்ம ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க அதிமுக பாஜக திமுகன்னு தேமுதிகவுக்கு இப்போ மூணு சான்ஸ் இருக்குது கடந்த காலங்களில் தேமுதிக தலைமை எடுத்த தவறான முடிவு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவங்களுக்கு கொடுத்துச்சு இப்போ அவங்க எடுத்துக்கிற பாதை எது அதிமுகவோட கூட்டணி அமைக்கவா அல்லது திமுகவோட கூட்டணி அமைக்கவா அல்லது பாஜகவோட கூட்டணி அமைக்கவாங்கிறது அவங்களோ அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் மக்களோட பல்ஸ் என்ன இப்போ எது சரியா இருக்கும் திமுகவோட போறது சரியா இருக்குமா அதிமுகவோட போறது சரியா இருக்குமா பாஜகவோட போறது சரியா இருக்குமா இல்லாம தனிச்சு நின்று ஒரு நாலஞ்சு சீட்டையாவது நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம பலமான தொகுதியில இப்போ தனிச்சு நின்னாலும் ஒரு மூணு சீட்டு மட்டும் நிக்கலாம் அஞ்சு சீட்டு மட்டும் நிற்கலாம்னு தேமுதிக தலைமைக்கு நிறைய வழிகள் இருக்கு அதாவது கட்சியை மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு ஆனா இந்த முறையும் ஒரு தவறான பாதையாக தேமுதிக தலைமை தேர்ந்திருச்சுன்னா அது இப்ப இருக்கிற நிலைமையை விட மிக மோசமான நிலைமைக்கு அது தேமுதிகவை தள்ளும் இது எல்லாத்தையும் முடிவெடுக்கிற இடத்துல அப்படிங்கறது பிரேமலதா விஜயகாந்த் தான் இருக்கிறாங்க அவங்களோட சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இவங்க கூட போனா கட்சி ரீதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க போனாங்கன்னா கட்சியை மீண்டும் அது மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளும் இது எல்லாமே பிரேமலதா கையில தான் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி கட்சியில் மாவட்ட அளவில் இருக்கிற பிரச்சனை பஞ்சாயத்து எக்கச்சக்கமா இருக்கு ஜாதிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நான் உன் ஏரியாவுக்கு வரமாட்டேன் நீ என் ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நகர அளவில் கூட பஞ்சாயத்து அந்த பிரச்ச ரொம்பவே பிரச்சனையாக தான் இருக்குது அதாவது தேமுதிகவுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறத தலைமை தெளிவுபடுத்தணுங்கிறது தான் நமக்கு தெரியுது அதாவது மாவட்ட தலைவர்கள் அங்கே நம்ம லோக்கலில் உள்ளாட்சியில் ஒரு கூட்டணி அமைச்சிக்கலாம் இல்லைனா ஒரு மாநகர செலவில் ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம கவுன்சிலரை கன்வெர்ட் பண்ணி ஏதாவது பிடிக்கலாம்ங்கிற லெவலில் தான் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் அங்கே உள்ள மாவட்ட அமைப்புகள் எல்லாமே தனித்து தனித்தனி அதாவது இப்போ விழுப்புரத்தை எடுத்துக்கிட்டா விழுப்புரம் தேமுதிகா தனிப்பாதை திண்டுக்கல் எடுத்துக்கிட்டா திண்டுக்கல் தேமுதிக தனிப்பாதை திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா திருநெல்வேலி தேமுதிக பாதை சென்னையை எடுத்துக்கிட்டா சென்னை தேமுதிகாவோட தனிப்பாதை இப்படி ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றை இலக்கு வந்து தேமுதிகாவுக்கு இப்போ இல்லை மாவட்ட அளவில் அந்த பஞ்ச் பஞ்சாயத்து பெருசாவே இருக்கு இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி நம்மளோட இலக்கு இதுதான் அப்படின்னு தேமுதிக தலைமை தான் ஒரு தெளிவான சிந்தனை அவங்களுக்கு கொடுக்கணும் கேப்டனோட ரசிகர்கள் நாங்கள் வந்து விஜயகாந்தோட ரசிகர்கள் அப்படின்னு தான் கட்சியில் வந்தாங்க இணைஞ்சாங்க அப்புறம் அவர் வெற்றி வெற்றிப்பாதைக்கு வரும் பொழுது அவரை அவரை பின்பற்றியுமே நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க இப்போது அந்த அந்த கான்செப்டே கிடையாது இப்போது கேப்டனோட ரசிகர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்கங்கிறது பிரேமலதா விஜயகாந்துக்கு பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை இப்போது நம்ம எடுத்தோம்னா இன்னொருத்தங்க பகச்சிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி கட்சியோட நலன் என்ன அப்படிங்கிறதுல பிரேமலதா விஜயகாந்த் குறியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தேமுதிக அதாவது சிதறி கிடக்கும் தேமுதிக நிர்வாகிகளை ஒரு ஒன்றிணைக்க முக்கியமாக காரணமாக இருக்கும் இப்போது ரீசன்டா பொதுக்குழு நடந்து போது கூட பிரேமலதா விஜயகாந்த் தலைமையை ஏத்துக்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரு மேஜரான பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த அதிருப்தி இன்னமும் இருக்கு அந்த அதிருப்திக்கு என்ன காரணம்னா கேப்டன் இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க அவங்க தயாரா இல்லை அதுக்கு கேப்டனோட பாதையில இவங்க பயணிச்சாதான் கரெக்டா இருக்குங்கிறது தான் அந்த முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே சொல்றாங்க பிரேமலதா விஜயகாந்துக்கு இதில் கண்டிப்பா தயக்கம் இருக்காது என்னன்னா கேப்டனோட பாதையில பயணிக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஆனா தனக்குன்னு ஒரு ஒரு பாணி இருக்குதுல அதை மாத்திக்கணும் ஒரு எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க எல்லாரையுமே நீ எனக்கு தெரியும் எல்லாமே நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதா அவங்க முன்னணி தலைவர்கள் எல்லாமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த போக்கை எல்லாமே பிரேமலதா விஜயகாந்த் வந்து சரி செய்யணும் இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் இந்த இழப்புகள் எல்லாத்தையுமே தாண்டி கேப்டன் எதற்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ என்ன இலக்குக்காக இதை ஆரம்பிச்சாரோ அதை எல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் பிரேம்லதா விஜயகாந்த் இருக்காங்க தொண்டர்கள் மத்தியிலும் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் தேமுதிக தலைமையின் மீது இப்போதற்கு அதிருப்தியை அவர் சரி செஞ்சு மீண்டும் ஒரு ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் தேமுதிகவை கலந்து மீண்டும் ஒரு உச்சத்தை பெறுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்